தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே பரிகாரம்ங்கிறது ஜோதிடத்தோட ஒரு பகுதிங்க ஜோதிடம் பலரால புயின்னு சொல்லப்படுறதுக்கு இந்த பரிகாரம் தான் காரணம் அதிகபட்ச பரிகாரங்கள் பழிக்காமல் போவதற்கு பலன் தராமல் போவதற்கு நம்ம என்ன பரிகாரம் பண்றோமோ அதன் மேல நமக்கு நம்பிக்கை தன்மை இல்லை உண்மை தன்மை இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சி செக்ஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தை குறித்து குழந்தை எடுக்கும் போது இது ஒர்க் அவுட் ஆகுமா சார் ஒருவரினுடைய இறப்போ பிறப்போ ஜோதிடத்தில் சொல்லப்படும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த நேரத்தில் தான் பிறக்கணும் இந்த லக்னத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு அதை குறிக்கிறது நம்ம கிடையாது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நேயர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் செய்யறாங்க செய்யும் போது எதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் சார் இப்ப பரிகாரம் ஜோதிடத்தோட ஒரு பகுதிங்க இந்த ஜோதிடத்துக்கே பரிகார சாஸ்திரம்னு ஒரு பேரு இருக்கு ஜோதிடம் பலரால புயின்னு சொல்லப்படுறதுக்கு இந்த பரிகாரம் தான் காரணம் ஏன்னா இன்ன கிரக அமைப்பு இன்ன ஜாதக அமைப்பு இருந்தா தான் இருப்பான்னு ஜோதிடம் சொல்லுது ஆனா இதை செஞ்சா மாத்திரலாம்னு ஜோதிடம் தான் சொல்லுதுங்க என்னையா நீ நீயே பிரச்சனையை கொடுப்ப நீயே தீப்பையாம் அப்படிங்கிற ஒரு கதை இது ஆக பரிகாரம்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துட்டு போகிறோம்ங்கிறதுல தான் இருக்கு இப்போ நவ கிரகங்கள் நம்ம கிட்ட ஒன்பது பேர் இருக்காங்க அவங்க சில இடங்கள்ல அமர்ந்தா யோகம்னு சொல்றோம் சில இடங்கள்ல சில கிரக சேர்க்கைகள் அமர்ந்தா தோஷம்னு சொல்கிறோம் அதை நிவர்த்தி பண்ணாதான் நம்ம ஓடு ஓடுன்னு ஓடுறோம் பார்க்காத தெய்வம் இல்லை போகாத கோவில் இல்லை ஆனால் அது பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நம்ம தெய்வமே யாருன்னு கேட்போம்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரியான ஆட்கள் தான் நம்ம பரிகாரம் பொழுது எளிமையாக பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வீக பரிகாரங்கள் தான் எப்போவுமே சிறந்தது நான் இந்த இந்த யக்ஷனியை வணங்குறேன் இந்த மாதிரியான பூஜைகளை பண்ணுறேன் இந்த ஹோமம் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட எந்த தெய்வ எந்த கிரகம் பிரச்சனைக்குரியதோ அது அதுக்குன்னு ஒரு ஒரு அதிதேவதை இருக்காங்க அந்த தெய்வத்தினுடைய ஆலயத்தில் அந்த தெய்வத்தை சரண்டாகிறது தான் தலை சிறந்த பரிகாரம் அதை சில நாட்களில் சில நட்சத்திரங்களில் நம்ம போய் செய்யும்போது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும்னு வச்சுங்களேன் நாள் நட்சத்திரத்து நாள் செய்யாததையும் என்ன சொல் கோல் செய்யாததையும் நாலு நட்சத்திரமும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிட பழமொழி உண்டு அந்த மாதிரி சில நாட்களையும் நட்சத்திரங்களையும் பின்பற்றி தெய்வீக பரிகாரங்கள் தாங்க செய்யணும் ஆனால் நம்ம அதை விட்டுட்டு சில மந்திரம் அப்படி அப்படியெல்லாம் போயிடுறான் நிச்சயமா பலன் கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனா இந்த தெய்வீக பரிகாரங்களோட அது மிக சிறப்பான பலன் கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது நான் அதை ஏத்துக்கிறேன் ஒரு ஜோதிடரா அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா அது நம்மளுடைய கர்மாவை அதிகப்படுத்தும்

ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி குயிக்காக வேலை செய்கிறதுனால நம்ம அதை குயிக்காக முடிச்சிடலாம் அப்படின்னு போகிறோம் அங்கே தான் சிக்கலே நிறைய இருக்குது ஒரு வேளை நம்ம செய்கிற சில விஷயங்கள் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லைஃபே மிஸ்டேக் ஆகிரும் அதனால் மாந்திரிக பரிகாரங்கள் நம்பி போகாதீங்க தெய்வீக பரிகாரங்கள் ஆலய பரிகாரங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில நிறங்கள் இருக்குது அந்த நிறங்கள் அந்த தானியங்கள் அந்த ஸ்தலங்கள் அந்த மந்திரங்கள் இது சார்ந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க இந்த எல்லையை தாண்டாமல் பரிகாரம் பண்ணுறீங்கன்னா சேஃப்டிக்குள்ளே இருக்கீங்க இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஆக மாந்திரீக பரிகாரங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நாள் நட்சத்திரம் கிரகத்தோட நிறம் ஸ்தலம் இது எல்லாத்துக்கும் மேலே சரணாகதி இது தாங்க ஒரு பரிகாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இதை பின்பற்றினாலே பரிகாரம் நல்லபடியாக அமையும் இப்போ சில பேர் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் அவங்களுக்கு அது வந்து நிவர்த்தி ஆக மாட்டேங்குது சார் அதற்கு என்ன காரணம் கரெக்டான ஒரு கேள்வி இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீ நம்ம இப்படி எடுத்துக்கோமே ஏதோ ஒரு ஒரு நபரை சந்திக்க போறோம் ஒரு விஷயத்துக்காக போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட கிட்ட உதவி கேட்க போறோம் அங்கே போயிட்டு நம்ம எப்படி கேட்கணுங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கய்யா அதை நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும் பணியோட கேட்கணும் அவர் மூலமா அந்த உதவி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட கேட்கணும் போகும்போதே இவனா இவன் எங்க நமக்கு கொடுக்க போறான் அப்படின்னு ஒரு எதிர்மறை சிந்தனையோடு போனோம்னா அங்கே நம்மளோட மனசு வந்து பற்றாது அதாவது அங்கே ஒன்று இருக்காது இதே பிரச்சனை தான் இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறோம் இப்போ நானே சொன்னேன் இந்த சில நாள் இந்த நட்சத்திரம் இந்த வண்ணங்களை அணிஞ்சிக்கிட்டு போயிட்டு பரிகாரம் பண்ண ஸ்தலங்கள் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புறப்பொருள் இந்த புறப்பொருளை நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணுறோம் அன்னைக்கு பண்ணுறோம் அந்த நட்சத்திரத்தில் பண்ணுறோம் அந்த நேரத்தில் பண்ணுறோம் லக்னம் குறித்து பண்ணுறோம் அந்த பொருளெல்லாம் போட்டு பண்ணுறோம் ஒரு உதாரணத்துக்கு பெரிய ஓமம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓமம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த வேலை இவர் காலிங்கில் இருப்பார் இங்கே பாருங்கள் மனம் ஒன்றாத இடத்துல மகேசனே நமக்கு பக்கத்துணையாக நின்னால் நமக்கு உதவ முடியாது அடிக்கடி சொல்லியிருக்கேன் நம் நமக்கும் கிரகங்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு இணைப்பு பாலமே சிந்தனைகளும் மனசும் தான் அது எங்கே ஒன்றுதோ அப்போ என்ன செயல் நடக்குதோ அதுதான் நமக்கு தாக்கத்தை கொடுக்கும் பரிகாரம் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன கூட பண்ணுங்கள் நல்ல நேரமே முடிஞ்சிருச்சு தப்பு கிடையாது நான் இல்லைன்னு சொல்லலை அந்த நல்ல நேரத்துக்குள்ளே தான் பண்ணணும் அது சிறப்பு முடியல தவறிடுச்சு மனசை வந்து அலைபாய விடாம மன சரணாகதியோட பண்ணணும் நீங்க அந்த நேரத்திலேயே பண்ணாலும் சரியான நேரத்திலேயே பண்ணாலும் அதிகபட்ச பரிகாரங்கள் பழிக்காமல் போவதற்கு பலன் தராமல் போவதற்கு ஒரே ஒரு காரணம் நம்ம என்ன பரிகாரம் பண்றோமோ அதன் மேல நமக்கு நம்பிக்கை தன்மை இல்லை உண்மை தன்மை இல்லை ரெண்டாவது மனம் சரணாகதி இல்லாம பண்றோம் ஏனோ தானோ அப்படின்னு பண்றோம் அவர் போடுறார் போக வருது மந்திரம் சொல்கிறார் நம்மளும் வாயில் எதுவுமே மாறாதுங்க என்ன ஒன்று ஒரு மணி நேரம் டைம் பாஸ் ஆகும் அவ்வளவுதான் வேற எதுவுமே நடக்காது ஆக மன சரணாகதியே ஒருவேளை நீங்கள் அந்த நாளில் பண்ண முடியலை அந்த நேரத்தில் பண்ண முடியலை அந்த ஸ்தலத்தில் பண்ண முடியலை அவசியம் கிடையாது இதெல்லாம் புறப்பொருள் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இப்போ நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறோம் எதுக்காக போகிறோம் எல்லாரோட அட்டென்ஷன் நம்ம மேலே வரணுங்கிறதுனால ஆனால் நம்ம வேறு ஒரு விஷயத்த பண்ணி அந்த அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணிடுனா இது அவசியமற்றுறது புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதே தான் நம்மளோட மனம் அங்கே சரணாகதி அடையணும் அங்கே எண்ணங்கள் குவியணுங்கிறதுக்காக தான் இந்த நாலு நட்சத்திரம் கலரு அந்த ஸ்தலம் எல்லாமே சொல்கிறது அது நீங்கள் அதெல்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆனாலும் உங்கள் கவனம் அங்கே குவியணும் குவிஞ்சிருச்சு மைண்ட் அங்கே சரணாகதி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லை ஆக இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் சார் கை நல்லா இருக்கு சார் கால் நல்லா இருக்குது சார் தலை மட்டும் தான் சார் கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அந்த மாதிரியான கதை இது தலையே எஞ்சான் உடம்புக்கு பிரதானம் தலையே இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய உடம்பு வளர்த்தலாம் பிரயோஜனமே கிடையாது ஆக ஒரு பரிகாரத்தின் உயிர் நாடி மன சரணாகதி அது இல்லாததுனால தான் பரிகாரம் இல்லைங்க ஆக நம்ம எப்போ பண்ணுறோங்கிறத விட அதுவும் முக்கியம்தான் ஆனா அதை விட மரண சரணாகதி தான் ஒரு பரிகாரத்தின் உயிர் நாடி அதுதான் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் நான் முன்னாடி சொன்னதுல ஒன்று முன்ன பின்ன உள்வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது ஆனா இது உள்வாங்கிருச்சுன்னா அது மொத்தம் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது வெறும் சட்டையை மட்டும் வச்சுட்டு தான் நானும் சொன்னா சிரிச்சிருவாங்க அதனால ஆன்மாவோடு பண்ணணும் எதை பண்ணாலும் அந்த ஆத்மார்த்தமாக பண்ணுகிற பரிகாரம் புறப்பொருள் நேரம் நாள் நட்சத்திரம் மிஸ் ஆனாலும் கண்டிப்பா பலன் கொடுக்கும் ஓகே சார் அதை பார்த்து பண்றது நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம குழந்தை வந்து எந்த நேரத்தில் பிறக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியாது அப்படி பிறந்த நேரத்தை வச்சு நம்ம நம்ம நல்ல நேரமாக என்னென்னு நம்ம கணிப்போம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சி செக்ஷன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தை குறித்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா சார் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம தான் நேரம் குறிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவன் அனுமதி இல்லாமல் இங்கே எதுவும் நடக்கிறது அதாவது அந்த குழந்தை தான் வெளில வரணும்னு இருக்கும் தான் நம்ம நேரம் குறிச்சு கொடுக்குறோம் இது வந்து எப்படின்னா ஜோதிடர்களுக்கு சாதகமா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா அப்படி கிடையாது இங்கே பாருங்க ஒரு சிசேரியனுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னு சொல்றதை விட எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது எதிர்க்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனா நான் யாரை மதிப்பு மிக்கவர்களாக நினச்சிக்கிட்டு இருக்கணும் அவங்க இதுக்கு குறிச்சு கொடுக்குறாங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்களும் இதுக்கு குறிச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்களுக்கு அது சரின்னு தோணுது அவங்க பண்ணுறாங்க எனக்கு அது சரின்னு படல அதனால் பண்ணல இங்கே பாருங்கள் ஒருவரினுடைய இறப்போ பிறப்போ ஜோதிடத்தில் சொல்லப்படும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த நேரத்தில் தான் பிறக்கணும் இந்த லக்னத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு அதை குறிக்கிறது நம்ம கிடையாது ஆக அது இறைவனோட வேலை அதை அவங்க பார்க்கறது நல்லது எங்களுடைய மதிப்பிற்குரிய குருநாதர் காலம் சென்ற சித்தயோகி சிவதாசனையா அதுதான் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிற நேரத்துல சிசேரியன் பண்ணி எடுக்கிறதுக்கு அது ஒன்னும் உங்களோட விளையாட்டு பொருள் கிடையாது அது குழந்தை அது இறைவனுடைய குழந்தை அது எப்ப பிறக்கணும் இந்த மண்ணை எப்ப தொடணும்னு இருக்கோ அது அப்பதான் தொடும் அந்த நேரத்து ஒருவேளை நம்ம இங்க பாருங்க நம்ம ஜாதகப்படி நேரத்தை குறிச்சு கொடுத்து ஒன்பதாம் பாவம் வலுவா இருக்கு பத்தாம் பாவம் வலுவா இருக்கு கலெக்டர் ஆயிரும் எல்லாம் குறிச்சு கொடுப்போம் ரைட்டுங்க அந்த நேரத்துல தான் பிறக்கணும்னு அது விதி இருந்தா தான் பிறக்கும் அப்படி இல்லைன்னாலும் நீங்க குறிச்சு கொடுத்த நேரமும் மிஸ் ஆகும் இது நம்ம நம்மளுடைய ஆதன் மீடியாலே இதுக்கு ஒரு உதாரணத்தையும் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஒரு தலை சிறந்த ஒரு ஆறு ஜோதர்கள் சேர்ந்து ஒரு பெரிய பணக்காரருக்கு குறிச்ச நேரத்துக்கு ஏழு நிமிடம் முன்பாகவே அந்த குழந்தை பிறந்து இறந்துருச்சு ஏழு தலை சிறந்த சோதிடர்கள் அதனால அது நேரம் குறிக்கிறது என்னை பொறுத்தவரை முறை கிடையாது அப்படியே நீங்க குறித்தாலும் அது உங்களால் குறிக்கப்படுது கிடையாது நீங்க என்னதான் நேரம் குறித்தாலும் அந்த நேரத்தை ஒருவேளை டாக்டர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க எடுக்க வேண்டிய குழந்தை ரெண்டு நிமிஷம் வெளில வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க மெடிக்கலா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் குறிக்கிறதை தவிர்த்துடுங்க இயல்பாக அந்த குழந்தை எப்போ பிறக்குதோ அதை அதை அதோட விதிப்படி வாழ விடுங்க நம்மளா பிறக்கும் போதே என்ன சொல்கிறது கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஸ்கூல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறது அந்த முன்பதிவு பண்ணி வைக்கிற மாதிரி இந்த தான் பிறக்கணும்னே முன்பதிவு பண்ணிடுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மா நம்ம தான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம தான் சரி பண்ணணும் நம்ம லைஃபே சரி பண்ண முடியாமல் ஓடிட்டு இருக்கோம் அது இல்லைங்க அதனால சிசீரியன்ங்கிறது ஒரு முறையற்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவாங்க அது இது இதுக்கு எனக்கு விமர்சனம் கூட வரலாம் என் துறை சார்ந்து ஆனா என்னுடைய மனசுக்கு பட்ட வரைக்கும் அது சரியானது கிடையாது ஓகே சார் அடுத்த கேள்வி என்ன மனிதனால வந்து ஜாதகத்தை வெல்ல முடியுமா மனிதனால வெல்ல முடியாது ஆனா மனித தன்மையை விட்டு வெளியில வந்தா வென்றுடலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கும் ரமண மகரிஷிக்கும் மகா வித்தியாசம் இருக்கு அப்ப அவங்க மனுஷன் இல்லையா அப்படின்னு கேட்டா மனுஷன்தான் அப்ப அவங்க மகான் இல்லையான்னு கேட்டா மகான் தான் இப்ப மனுஷனா மகானா அதுதான் பிரச்சனையே இங்க பாருங்க ஒரு மனுஷன் ஜாதகத்தை வெல்றது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒன்று நீங்க எங்க சுத்தினாலும் எங்க ஓடினாலும் ஒன்பது கிரகம் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளதான் உங்க வாழ்க்கை அடக்கம் ஒரு வேலை சொன்னதுதான் இந்த நவ கிரகங்கள் இந்த உடலையும் மனதையும் தன்னுடைய பிரதான கருவியாக கொண்டுதான் நம்மளை இயக்குறாங்க அந்த உடலையும் மனதையும் ஒருவேளை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கிரகங்கள் வேலை செய்யாது இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு ஒரு நபரை எடுத்துக்கவுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஜாதகம் வேலை செய்யாது ஏன்னா அவர் எப்பவுமே தன் மனதை கடந்த நிலையில செவ்வாய் கிரகத்துல இருக்காரா புதன் கிரகத்துல இருக்கார நமக்கே தெரியாது அவரா சொல்லும் போது நமக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த மாதிரி எப்போவுமே அவங்க ஆள் மனத மனசில் இருப்பாங்க நீங்கள் குடிச்சவங்களை போய் பார்த்தீங்கன்னா தான் பல உண்மைகளை வெளியில் சொல்லுவாங்க ஏன்னா ஆள் மனசில் இருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க அன்கன்ட்ரோல்டாக இருப்பாங்க அவங்களுடைய நிலை இல்லாமல் ஒரு பரவச நிலையில் இருப்பாங்க என்னன்னு சொல்லப்போனால் அடுத்தவங்க எதிர்காலத்தை கூட கரெக்டாக சொல்லுவாங்க பல போதையில் இருக்கிறவங்க பல ராஜ்யங்களே இதெல்லாம் இவங்களாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்த பிறக்குது அதுவும் இந்த ஜாதகத்துக்குள்ள தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நீங்கள் வெளியில் போனாலுமே ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்கும் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க தவம் தியானம் மூலயமா நம்ம எங்கேயோ போக வேண்டாம் நமக்கு கண் கண்டு நமக்கு கண் முன்னாடி வாழ்ந்தவர் மகாபிரியவாக இருக்காங்க ரமண மகரிஷி இருக்காங்க அவங்க ஞானியாக மாறுறதுக்கு ஒரு வினாடி முன் வரைக்கும் அவங்க ஜாதகப்படி எப்படி இருந்ததோ அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சதுங்க ஆனால் அவங்க மனசை கடந்த நிலையில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் பதினேழு வயசுலயோ பதினாறு வயசுலயோ வந்துட்டு அப்படிங்க அவர் ஜாதகப்படி ஒரு வே ஒரு வேளை ஒரு இருபத்தேழு வயசில் கல்யாணம் ஆகணும்னு இருந்திருக்கலாம் ஆகலை குழந்தை பிறக்கணும்னு இருந்திருக்கலாம் பிறக்கல காரணம் ஏன் அதுக்கு முன்பாக அவர் அந்த நிலையை அடைஞ்சிட்டார் ஆனால் இதில் ஒரு உள் விஷயம் என்னென்னா இவங்க இப்படி மாறுவாங்கிறது அந்த தான் இருக்கும் இப்போ எல்லாருமே போயிட்டு அப்போ தவம் தியானம் பண்ணிடுறோம் எல்லாருமே நூறு ஸ்டூடண்ட் ஒரு வாத்தியக்கில் படிக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் தானே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு வராங்க ஆக அந்த ஜாதகத்தை கடக்க முடியும் ஒரு மனுஷனால ஆனா அந்த கடக்க முடியுங்கிறதும் அந்த ஜாதகத்துக்குள்ளதான் இருக்கும் எல்லாராலையும் கடந்துட முடியாது ஒரு உதாரணத்துக்கு லக்னாதிபதி பலவீனமாகி ராசி கெட்டிருச்சு அவர் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு தவம் பண்ணாலும் ஜாதகத்தை கடக்க முடியாது லக்னாதிபதி வலுத்து ஒன்பதாம் இடம் வலுத்து சந்திரன் வலுவா இருக்கார் அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட பனிரெண்டாம் பாவம் வலுவா இருக்கு தாராளமா ஜாதகத்தை கடக்க முடியும் அந்த ஞான நிலையை அடைஞ்சவங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யாது நம்ம என்ன பலன் சொன்னாலுமே வேலை செய்யாது இவர் இந்த காலகட்டத்தில் உடல் முடியாமல் போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அப்போதான் அவர் ஆக்டிவா இருப்பார் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவோம் ஏ அவரே குடும்பமே வேண்டாம்னு போயிட்டு நீ என்னப்பா சிரிச்சுட்டு நம்மள நம்மளை பொய்யாக்கிரும்போது அதனால ஜாதகத்தை தாண்டி மனதையும் உடலையும் ஒரு நாள் கட்டுப்படுத்த முடியும்னா ஜாதகத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அது அது சிலர் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அது புரிஞ்சா புரிஞ்சுக்கலாம் ஏ இப்போ என்னுடைய குருநாதர் மரையேந்தியான ஒருத்தங்க இருக்காங்க என்னுடைய ஆரம்ப கல்வியை ஆழ்வார் திருநகர்லதான் படிச்சோம் சித்த யோகி சிவதாசன் ஐயாவோட உலக தமிழ் நான் மகாசபை அவர்கிட்ட டவுட் கேட்க போனாலும் ஜெயபிரகாஷ் உங்க மூச்சு காத்த கவனிக்க ஆரம்பிங்க மூச்சு காத்த கவனிச்சீங்கன்னாலே கிரகம் வேலை செய்யாது அவர் வந்து மறைமுகம் அப்ப சொன்னார் என்னடா இவர் ஒரு வேலை சீக்கிரட் எல்லாம் சொல்லி கொடுக்கற கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொல்றாரோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்புறம் வளர வளர அனுபவம் புரிதல் அதன் அடிப்படையில அன்னைக்கு சொன்னது குருவின் வார்த்தை நிச்சயமான உண்மைதான் அப்படிங்கிறது புரியுதுங்க சோ அது மனதை கடந்துட்டீங்க உடலை கடந்துட்டீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஜாதகத்தை வெல்ல முடியும் ஆனா அந்த கடற்கிறதும் ஜாதகத்துக்குள்ளதான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஓகே சார்